फ्रेंड्स वेलकम टू स्ट्रिक्ला ईजी कुकिंग वीटिल சமைப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நான் இன்னைக்கு வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமத்தை வச்சு ஒரு நல்ல மருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க இத நான் ரெகுலரா 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டான மருந்து அதனால தாங்க உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்றேன் இப்போ அதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேங்க இதல நிறைய என்னென்ன மருத்துவ குணங்கள்னு நம்ம சொல்றேங்க உடலில் உள்ள தேங்கி இருக்க அனைத்து நச்சுக்களையும் இது வெளியேற்றுது தேவையற்ற கொழுப்புகளை எல்லாம் நீக்குதுங்க இது இதயத்தில் இரத்த குழாயில் அடைப்புகளை எல்லாம் நீக்கி வச்சு இது இதயத்தை வந்து வலுவடைய செய்கிறது இது சிறுநீரக பிரச்சனையை சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் நீக்கப்படுகிறதுங்க தேகம் மினுமினுப்படையது சுறுசுறுப்பு உண்டாக்கும் எலும்புகளுக்கு வலுவடைய செய்கிறதுங்க கண் பார்வை தெளிவடைகிறது மலச்சிக்கல் நீங்கும் நினைவாற்றல் மேம்படும் கேட்கும் திறன் அதிகரிக்குங்க பெண்களுக்கு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் இது நீக்குதுங்க மெயினாக சொன்னால் யூட்ரஸில் நீர்க்கட்டி இருக்கிறவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு மருந்து இது நான் எனக்கு தெரிஞ்சு 4 பேர்கிட்ட சொல்லி அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க நல்ல மருந்துங்கன்னு சொல்லி எனக்கு அதை யூடியூப்பில் ஷேர் பண்ண சொன்னாங்க அதனால தாங்க உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் அவங்க டாக்டர்கிட்ட 1500 ரூபாய்க்கு மருந்து மாதம் மாதம் சாப்பிடுவாங்க இந்த மருந்து சாப்பிட்டு அவங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆயிடுச்சுங்க அதனால் இந்த மருந்தை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் சர்க்கரை வியாதியும் குணமடையுதுங்க அதனால் நம்ம எல்லா பிரச்சனை நோய்களையும் குணமடைகிறது ஒரே மருந்து தாங்க இது இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் விட்டு நாம் வேறு மருந்துகளெல்லாம் சாப்பிட்றனால உடலுக்கு அதிக பாதிப்புகள் உண்டாக்குதுங்க அதனால் இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் யாருக்கும் யூஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இந்த மருந்து ரெடி பண்ண தேவையான பொருள் 250 கிராம் வெந்தயம் 100 கிராம் ஓமம் 50 கிராம் கருஞ்சீரகம் இது மட்டும் போதுங்க இது தாங்க சரியான அளவு இதை வச்சு மருந்து ரெடி பண்ணலாங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம் கருஞ்சீரகம் பொடி பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது இது நல்லா சூடாறின அப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாங்க சூடாக ஆறிடுச்சுங்க இனி நம்ம பொடி பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணிக்கலாம் இப்படி பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா பொடி பண்ணி வச்சுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி ஒரு பிளேட்டில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் எல்லா கருஞ்சீரகம் ஓமம் எல்லாம் ஈவனாக இருக்குங்க அப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் சம்மடத்தில் போட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க நமக்கு டெய்லியும் சாப்பிட்ட அப்புறம் நம்ம சாப்பிட்ணுது இது சுடு தண்ணியில் தான் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் இப்போ சுகரெல்லாம் இருக்கிறவங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இல்லாதவங்க ஒரு அரை ஸ்பூனாவது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க இதில் கருஞ்சீரகத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ஓமம் வந்து அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த மாதிரி மருந்தை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. இதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். நம்புங்கிறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் இதில் ஒரு ஸ்பூனை எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு நம்ம வெதுப்பான தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க. ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாங்க. இது குடித்த அப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றிலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிக்கலாங்க. ரொம்ப நல்ல மருந்து, நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க.